தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்படும் கர்நாடகாவை சேர்ந்த பிரபல முன்னணி திரையுலக தமிழ் நட்சத்திரங்களோட பட்டியலை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜே ஜெயலலிதா 1957 ஆண்டு மாயா பஜார் என்ற தமிழ் திரைப்படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடித்து திரைத்துறையில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிற ஆடை என்ற தமிழ் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தாங்க. திரைப்படத்தில் நடித்து மக்களோட கவனத்தை பெற்ற இவங்க அரசியல்லையும் பணியாற்றி பல முறை வெற்றி பெற்றிருக்காங்க. மேலும் தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக என்ற அரசியல் கழகத்தின் சார்பில் 6 முறை முதலமைச்சராகவும் பணியாற்றி புகழ் பெற்றவங்க தான் ஜெயலலிதா. ரஜினிகாந்த் ஒரு பேருந்து நடத்துனராக பணியாற்றி வந்த இவர் இயக்குனர் பாலச்சந்தர் திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்று ஒரு குணச்சித்திர நடிகர் மற்றும் வில்லன் நடிகராக தமிழில் அறிமுகமானார். அதுக்கப்புறம் தன்னுடைய நடிப்பின் மூலம் பல ரசிகர்களை கவர்ந்த ரஜினிகாந்த் நாயகனாக தமிழ் படத்தில் நடித்து தற்போது சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையும் பெற்று புகழ் பெற்றுள்ளார். இவர் கர்நாடகாவில் பெங்களூரை சேர்ந்தவர். அர்ஜுன் கர்நாடகாவில் உள்ள தும்கூர் என்னும் மாவட்டத்தைச் சேர்ந்த மதுகிரி அப்படிங்கிற இடத்த பிறப்பிடமாய் கொண்டுள்ள இவர் 1981 கன்னட திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார். அதுக்கப்புறம் தமிழ் திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்று நன்றி எனும் திரைப்படத்தில் 1984 நடிகர் கார்த்தி கூட சேர்ந்து துணை நடிகராக நடித்து பிரபலமானார். அதுக்கப்புறம் தமிழ் திரைப்படத்தில் தொடர்ந்து நடித்து வந்த அர்ஜுன் இப்போ தமிழில் ஒரு முன்னணி நடிகராக வலம் வந்துட்டுருக்காரு. மோகன் மைக் மோகன் கர்நாடகாவோட தலைநகரான பெங்களூரில் பிறந்தவர். இவரோட முதல் திரைப்படம் இயக்குனர் பாலு மகேந்திராவோட கோகிலா என்னும் கன்னட திரைப்படம் தான். அதுக்கப்புறம் கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் தொடர்ந்து நடித்து வந்த மோகன் தமிழில் 1980 மூடு பண்ணி என்னும் திரைப்படத்தில் நடித்து அறிமுகமானார். இவர் நடிப்பில் தமிழில் மௌனராகம் கோபுரங்கள் சாய்வதில்லை போன்ற திரைப்படங்கள் தமிழில் ரொம்பவுமே பிரபலமான திரைப்படம். இவர் தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற ஒரு முன்னணி நடிகரும் ஆவார். முரளி பெங்களூரில் பிறந்து திரைத்துறையில் உதவி இயக்குனராக பணிபுரிந்த முரளி கன்னட திரைப்படங்களில் 1982 நடிகராக அறிமுகமானார். அதுக்கப்புறம் பல கன்னட திரைப்படங்களில் நடித்து வந்த முரளி 1984 பூவிலங்கு என்னும் தமிழ் திரைப்படத்தில் நடித்து பிரபலமானார். அப்புறம் பல தமிழ் திரைப்படங்களில் நடித்து ஒரு முன்னணி நடிகராக புகழ் பெற்றவர் முரளி. பிரகாஷ்ராஜ் தென்னிந்திய திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரம் வில்லன் மற்றும் துணை நடிகர் அப்படின்னு பல கதாபாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றவர் பிரகாஷ்ராஜ். இவரோட பிறப்பிடம் கர்நாடகாவோட மைசூரு தான். பல படங்களில் பல கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்க பிரகாஷ்ராஜ் திரைத்துறையில் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் சமூகத்தில் ஒரு அரசியல்வாதியாகவும் பணியாற்றி வர்றாரு. பிரபுதேவா கர்நாடகாவோட மைசூர் நகரை சேர்ந்த பிரபுதேவா தமிழில் ஒரு நடன ஆசிரியராக பணியாற்றி புகழ் பெற்றவர். இவர் தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழி திரைப்படங்கள்லேயும் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் நடன ஆசிரியராக பணியாற்றி புகழ் பெற்றுள்ளார். இவர் திரைத்துறையில் பணியாற்றி பல திரைத்துறை சார்ந்த விருதுகளையும் தேசிய அளவில் கலைமாமணி மற்றும் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுள்ளார். கிஷோர் 2004 கண்டி என்னும் கன்னட திரைப்படத்தில் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து அறிமுகமான கிஷோர் தமிழில் 2007 பொல்லாதவன் திரைப்படத்தில் வில்லனாக நடித்து புகழ் பெற்றுள்ளார். இவர் கன்னடம் மலையாளம் தமிழ் தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்து பல விருதுகளையும் பாராட்டுகளையும் வென்றுள்ளார். சௌந்தர்யா 1992 கன்னட திரைப்படத்தில் நாயகியாக நடித்து அறிமுகமான சௌந்தர்யா தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் பல கதாபாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றாங்க. மேலும் இவங்க அரசியல்லையும் பணியாற்றி பிரபலமாகி இருக்காங்க. 2003 அபி என்னும் கன்னட திரைப்படத்தில் நடித்து அறிமுகமான ரம்யா தன்னுடைய நடிப்பால் அந்த ஆண்டு ஃபிலிம்ஃபேர் விருதையும் பெற்று புகழ் பெற்றுள்ளார். அதுக்கப்புறம் 2004 குத்து திரைப்படத்தில் நடித்து தமிழில் பல ரசிகர்களை கவர்ந்து பிரபலமானாங்க. அடுத்தடுத்து இவங்க நடித்த திரைப்படங்களில் பல கதாபாத்திரங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களையும் கவர்ந்தாங்க. இவங்க அரசியல்லையும் பணியாற்றி பிரபலமாகி இருக்காங்க.